वेलकम टू कल्स क्विज़ीन इधर वरीक सब्सक्राइब पन्ना दवंगा प्लीज सब्सक्राइब पन्नंगा अपने बेल आइकॉन ला ऑल क्लिक पन्ने कोंगा इन्नैक्कु नाम पार्क्क पोर रेसिपी और ट्रेडिशनल इंडियन स्वीट डेसर्ट रेसिपी कलाकंड इधर मिल्क केक नु कूड सोल्लला इधर और टू इंग्रेडिएंट्स वच्चि पन्निट्टु इरुक्कान इधर इधर तेवैयानदु पाल वंदु ओरु लिटर इधर फुल क्रीम मिल्क एडुत्तिरुक्केन नानु अडुत्तदु சக்கர கால் கப் எடுத்துட்டுருக்கேன் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வைக்கிறோம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணி சேர்க்குறோம் சேர்த்து அந்த பேன் சூடான அப்புறம் பால் ஒரு லிட்டர் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா கலக்கி கொடுத்துடலாம் இந்த பாலை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கலரி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அடுப்பை வந்து ஹைலேயே வைக்கணும் நல்ல கொதி வந்த அப்புறமா அதை வந்து நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம் லோ டு மீடியம் இப்போ இதை நல்லா அப்பப்போ கலரி கொடுத்துட்டே இருக்கணும் மீன் டைம் வந்து ஒரு ட்ரேவை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பால் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகிடுது அந்த குவான்டிட்டி இப்போ இன்னும் வந்து ரெடியூஸ் ஆகணும் ஸோ இப்போது பால் வந்து திக்காயிண்டே வருது ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பால் திக்காயிடுத்து இப்போ சர்க்கரை சேர்க்கலாம் சர்க்கரையை வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கரைஞ்ச அப்புறமா அடுத்த இது சேர்க்கணும் ஸோ ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு மீதி அப்பப்போ சேர்த்து சர்க்கரையை சேர்த்துடலாம் இப்போ எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலரியும் விட்டாச்சு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொதிக்கணும் கொதிச்சப்புறமா அந்த லெமன் ஜூஸை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் சேர்க்குறோம் இந்த 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு இந்த மில்க் மிக்சரோட இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் இது எதுக்குனாக்கா அந்த ஒரு கிரெய்னி டெக்ஸ்சர் வரத்துக்காக இப்போ இதை கண்டினியூஸாக கலரிண்டே இருந்துட்டு எல்லா லெமன் ஜூஸ் மிக்சரையும் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை வந்து லோவில் வைக்கணும் ஏன்னா பால் வந்து வெளியில் தெறிக்குன்றதுனால ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா பால் வந்து நல்லா திக்காயிண்டே வருது ஸோ இது இன்னும் நல்லா திக்காகணும் ஸோ இப்போ இது வந்து நல்ல கிரெய்னியாக இருக்கு பாருங்கள் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனும் வந்தெடுத்து இப்போ இந்த மிக்சர் வந்து பேன் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதுதான் இதுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கிறச்சவே எடுத்தால் தான் சாஃப்டாக வரும் இப்போ இதை வந்து இந்த கிரீஸ்டு ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த கரண்டியாலேயே மேலோட தட்டி கொடுத்துடலாம் சமன் படுத்திடலாம் பண்ணிவிட்டு இதை வந்து பிஸ்தா பாதாம் அதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதே கரண்டியால் லைட்டாக அமைத்தி கொடுத்துடலாம் இது ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 மணி நேரம் வச்சா நல்லா செட் ஆகும் ஸோ இது 3 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன் நல்ல செட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து இப்போது பீசஸாக கட் பண்ணிட்டா நம்மளோட டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் கலாகண்டஸ் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்